வணக்க மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கூகுள் வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றாங்க. இது யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கூகுள் தான். ஸ்டார்ட் டேட் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ற மாதிரி, டியூரேஷன் 8 வீக்ஸ் டியூரேஷன், அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 30/7/2022. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கூகுள் AICTE, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் AICTE என்ன அப்படின்றது, அதே மாதிரி ஸ்மார்ட் பிரிட்ஜ், இது மூணுமே சேர்ந்து தான் ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. இது என்ன இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா, அக்ராஸ் இந்தியா, பேன் இந்தியா இதுதான் இது. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா 5000 ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 hours எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், hands-on training இருக்கும், plus self-paced learning இருக்கும், project development மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இது முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும், கூகுள் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுல என்ன நம்ம கத்துக்குவோம், என்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 100 hours லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பிளஸ் ஹேண்ட்ஸ்-ஆன் பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், மென்டர்ஸோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டா எப்போவுமே நமக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கூகுள் டெவலப்பர்ஸே நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கூகுள் டெவலப்பர்ஸ், AICTE ப்ளஸ் ஸ்மார்ட் இன்டர்ன்ஸ் மூணு பேருமே சேர்ந்து கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்டா இருக்கணும், நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன ரோலுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ரோலுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஒரு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, பிசிஏ, பிஎஸ்சி எதுவா படிச்சிருந்தாலும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, எந்த ஸ்பெஷலைசேஷன் இருந்தாலுமே ஓகே தான், ரெலவென்ட் ஸ்கில் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இங்க அப்ளை லவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணோம்னா இது இட் வில் ரீடைரக்ட் யூ டு அனதர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. நான் இதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன், நீங்க போய் அதுல போய் ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க அது இப்படி ஒரு பேஜுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூகுள் சப்போர்ட்டட் FDP அண்ட் வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. ஆண்ட்ராய்டு பேசிக்ஸ் தான் கத்துக்க போறோம். எந்த லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோட்லின் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஜாவாக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு லாங்குவேஜ், ஜாவாவோட பெட்டரா இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ற ஒரு லாங்குவேஜ் தான் கோட்லினா இருக்கு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா நீங்க அதான் இங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸ்டூடெண்ட் அப்ளை ஸ்டூடெண்ட் அப்படின்றது இங்க கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜெண்டர் என்ன அப்படின்றது கொடுங்க. எஜுகேஷன் லெவல் அப்படின்றது நீங்க போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி, யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் ஆஃப் பாசிங் அப்படின்றது 2020ல இருந்து கொடுத்துருக்காங்க, 2021, 2022, 2023, 2024 இது 5 years அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றது ப்ரெஸ் பண்ணிருங்க. நீங்க சப்மிட் பண்ண உடனே இது வேற ஒரு பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அதுல உங்களுக்குன்னு சொல்லி உங்களோட இமெயில் அட்ரஸ்ல உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். அது பேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பேஜ்லயுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன நீங்க பண்ண போறீங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுறது எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 July 2022க்கு எண்ட் ஆகுது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. FDP ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதுவுமே 26 June 2022 இதோடையும் எண்ட் ஆகுது. சர்டிபிகேட் உங்களுக்கு இமீடியட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இது. 2 ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். நீங்க சப்போஸ் ஒரு ஃபேக்கல்ட்டியா நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த FDP ஜேர்னில நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்லப்பா நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் இன்டர்ன்ஷிப்பா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்போர்டிங், அப்புறம் பூட் கேம்ப் இருக்கும், அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன், அப்புறம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், சப்மிட் தி ப்ராஜெக்ட் டெலிவரபிள்ஸ், அப்புறம் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதுல நிறைய எஃப்ஏக்யூஸ் கொடுத்துருந்துருக்காங்க. என்ட்ரி ஃபீ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ட்ரி ஃபீ கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ ஃப்ரம் கூகுள் சைடு. ஸோ கூகுள்ல ஏஐசிடிஏ இவங்க கான்டாக்ட் பண்ற ஒண்ணு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ ஃப்ரீ ஒன், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு கோட்லின்காக மட்டும்தான் இது வந்து ஸ்பெஷல் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கைடன்ஸ் எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் உங்களுக்குன்னு ஒரு மென்டர் இருப்பாங்க. ஸோ மென்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டு ஐ கெட் அ சர்டிஃபிகேட்னா எஸ் அப்படின்றாங்க. அதாவது சக்ஸஸ்ஃபுல் லேர்னர்ஸ், அவங்க என்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுக்கு ஒன்று வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்காக உங்களுக்கு கொடுப்பாங்க கூகுள்ல இருந்து அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு டீமை பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? கிடையாது. நீங்க டீம் பார்ட்டிசிபேஷன் கிடையாது, இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வர்ச்சுவல்னால நமக்கு வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். 100+ hours ப்ரோக்ராம் தான், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேயா மக்களே? ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன், மறந்துடாம அப்ளை பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.